தொடர்ந்து திரையுலகை சோகத்தில் ஆழ்த்திய ஏழு மரணங்கள். நண்பனை கூட அழைத்து சென்ற மயில்சாமி. ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே சில திரைப்பிரபலங்கள் மண்ணை விட்டு மறைந்து நம்மளை மிகவும் சோகத்தில் தள்ளியது. அத்துடன் சினிமா பிரபலங்களும் தொடர்ந்து அதிர்ச்சியை கொடுத்து மனவேதனை உண்டாகிறது. நாம் இழந்த திரையுலக நட்சத்திரங்களை பற்றி ஒரு தொகுப்பாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். விவேக் இவர் 1980களில் சினிமாவில் மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பின்பு புது அர்த்தங்கள், ஒரு வீடு, இருவாசல் போன்ற பல படங்களில் காமெடியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அத்துடன் இவர் செய்யும் காமெடி மூலம் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க என்றும் நல்ல கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். மேலும் அப்துல் கலாமில் நல்வழி காட்டுதலை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தார். இவரை அப்துல் கலாமின் பிரம்மாண்டமான அப்பாஷி கூட அழைக்கலாம். இவர் தமிழ் சினிமாவில் ஆற்றிய பங்களிப்பிற்கு கலைவாணன் விருதை பெற்றார். அத்துடன் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த இவர் கடந்த 2001 ஏப்ரல் 14 மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இவருடைய மறைவு திரைப்பிரபலங்களுக்கு மற்றும் ரசிகர்களுக்கும் இரங்கல் தெரிவித்து வந்தனர். பிரதாப் போத்தன். இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு என 100 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அத்துடன் வெற்றி விழா, லக்கிமணன், மகுடம் என பல படங்களையும் இயக்கியுள்ளார். இவர் எத்தனையோ படங்கள் இவர் நடித்திருந்தாலும் இவர் நடித்த மூடுபனி படத்தில் இடம்பெற்ற என் இணைய பொன் நிலாவே பாடல் இன்று வரை அனைவரும் மனதிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உடல்நலக் குறைவு காரணமாக 2022 ஜூலை 15 உயிரிழந்துள்ளார். அடுத்ததாக புனித் ராஜ்குமார். பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமாரின் மகர் புனித் ராஜ்குமார் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் நடித்து வந்தவர் இவர் மரணமடைந்துள்ளார். அக்டோபர் 29 காலை ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரது மரண செய்தி அறிந்தும் கர்நாடக திரையுலகம் கட்டும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திரையுலகம் சோகத்தில் மூழ்கியது. அடுத்ததாக இயக்குனர் TB கஜேந்திரன். இவர் தமிழ் திரையுலகில் குணச்சத்திர கதாபாத்திரத்தில் நடித்து மிகவும் பிரபலமானவர். 72 உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த கடந்த பிப்ரவரி 5 உயிரிழந்துள்ளார். அடுத்ததாக பாடகி வாணி ஜெயராம். 28 இவங்க பிப்ரவரி 4 அன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் திடீரென மயக்கமடைந்த நிலையில் காலமாகியுள்ளார். அடுத்ததாக மயில்சாமி. கடந்த பிப்ரவரி 19 அன்று இவருடைய 57 மறைந்துள்ளார். அடுத்ததாக மனோபாலா. நேற்று இவர் காலமாகியுள்ளார். இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பட்டுள்ளது.